வீட்டுக்கு வேணும். அந்த மனநிலை தான் நமக்கு இருக்கிறது. ஐயோ என்ன அப்படி ஆகி போச்சு, என்ன செஞ்சு இதை சரி பண்ணலாம், அது இருக்காது. ஆனால் மாதா திருமணத்திற்கு போகிறார்கள், ரசம் தீர்ந்து விடுகிறது. ரசம் என்பது அங்கு திருமணத்தில் நடக்கக்கூடிய உயர்ந்தபட்ச ஒரு விருந்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது நிறைவாக இருக்க வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக குடிக்க வேண்டும். அது முடித்து விட்டு அதுதான் விருந்தினுடைய நிறைவு. அது தீர்ந்து விடுகிறது, அது ஒரு அவச்சொல்லாக கருதப்படுகிறது. அப்போ தான் மாதா அங்கே பார்த்து, யாரும் போய் பெட்டிஷன்லாம் வைக்கலை, போய்மா மகண்டம் பார்த்து ரசம் தீர்ந்து விட்டது தம்பி என்று சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்கிறாரு, அதையாமா என்கிட்ட வந்து சொல்கிற, அதையாமா என்கிட்ட வந்து சொல்கிற. ஆனால் மாதா கோவிச்சிக்கலை, உன்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு அவர் கேட்கலை. மகனை புரிந்து கொள்ளுகிறார். மகனை புரிந்து கொண்ட பிற்பாடு இப்படி எத்தனை தடவை வீட்டில் சொல்லியிருப்பார், வளர்த்தப்போ ஒரு 30 வருஷம் வளர்த்தப்போ இந்த அம்மா ஏதோ சொல்ல, அவர் ஏமா அதை போய் என்கிட்ட சொல்கிற, இது மாதிரி எத்தனை டைலாக் நடந்திருக்கும். அது மாதிரி தான் அப்புறம் செய்வான், அவனை பற்றி எனக்கு தெரியும் என்ற நிலையில் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து நிரப்புங்கள், தண்ணியை நிரப்புங்கள், அங்கே நடக்கிறது காரியம் நடக்கிறது. அப்பா ரசம் தீர்ந்து விட்டது, தண்ணியை நிரப்புங்கள். பரிந்துரை இடைநிலையால் ரசமில்லை, இயேசு இருக்கிறார், தேவை இருக்கிறது, எடுத்து சொல்லப்படுகிறது, அங்கு அது தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. மாதா பரிந்து பேசுவதற்கு ஒரு நிகழ்வாக நற்செய்தி நமக்கு தருகிறது. இந்த ரசம் என்பது வாழ்வை குறிக்கிறது, ரசம் என்பது வாழ்வை குறிக்கிறது. திருமணத்தின் துவக்கம் என்பது வாழ்வினுடைய துவக்கம். நீங்களும் நானும் பிறப்பது வாழ்வின் துவக்கம் அல்ல. திருமணம் என்பது உருவாகுகிற போது அங்கு வாழ்வு உருவாகிறது, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஒரு பிறப்பு. திருமணத்திலிருந்து வருகிற ஒரு வெளிப்பாடு ஒரு பிறப்பு. அங்கு வாழ்வு உருவாகிறது, அந்த வாழ்வு தொடர்கிறது. தொடர்கிற வாழ்வு குறைகள் வரலாம், நிறைகள் வரலாம். நிறைகள் வருகிற போது நாம் மகிழ்ந்திருக்கிறோம், குறைகள் வருகிற போது மண்ணை மறியால் நாம் அருகில் இருக்கிறார். நாம் துவங்குகிற திருமண வாழ்வாக இருந்தாலும், நாம் துவங்கி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிற குடும்ப வாழ்வாக இருந்தாலும், அந்த வாழ்வில் நிறைவுகள் இருக்கின்றன, சந்தோஷம். அந்த நிறைவுகள் மத்தியில் அன்னை இருக்கலாம். அதே நேரத்தில் குறைவுகள் இருக்கிற போது அங்கு அன்னை நிற்கிறார்கள். அந்த குறைவை எடுத்து பரிந்துரை பேசி அதை நிறைவாக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் கொண்ட தாயாக அன்னை மரியாள் இருக்கிறாள் என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் உணர வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருமுறை ஜபங்களை ஏறெடுக்கிறார், பல முறை ஏறெடுத்துறார். இருமுறை ஏறெடுத்த ஜபத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தந்தையே, இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பார்களாக, நீயும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக, அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சீடர்கள் இருப்பார்கள், அவரை பின்பற்றுபவர் இருப்பார் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நிச்சயமாக தங்களுக்குள் அடித்துக் கொள்வார்கள் என்று நினைத்துத்தான் தன்னுடைய ஜபத்தை தந்தையாக இறைவனை நோக்கி அவர் பரிந்து பேசுகிற ஜபமாக, இவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக, நீயும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். அதை விட ஒரு அருமையான பரிந்து பேசுகிற ஒரு நிகழ்வு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் இருக்கிற போது, இறுதி நேரத்தில் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதை விட ஒரு பரிந்துரை ஜபம் உண்டா? ஒரு துன்பத்தின் உச்சியில், அதனுடைய உச்ச கட்டத்தில், கொடூரத்தினுடைய உச்ச கட்டத்தில், சாகிற அந்த கடைசி நொடி பொழுதில், ஒரு பிறகு தூழ்ந்திருக்கிற மக்களுடைய கொடுமையெல்லாம் அனுபவித்த பிறகு, கொடுமை செய்த அந்த மக்களுக்காக தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்கிற ஜபம். ஆக அன்புக்குரிய மக்களே, கிறிஸ்துவம் சொல்லுகிறது நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் அனைத்தும் புனிதர்களுடைய பரிந்துரையின் நிமித்தம். நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் அனைத்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாகிய இறைவனை நோக்கி அது செல்லுகிற போது அது நமக்கு அருளப்படுகிறது, அது நமக்கு வழங்கப்படுகிறது. அதற்கு தரம் வேண்டும், தகுதி வேண்டும், தன்மை வேண்டும் என்று அல்ல, நல்ல உள்ளம் இருந்தால் போதும். என் நிலையில் இருப்பவர்களும் கூட இரக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி, கருணையோடு ஆண்டவரை நோக்கி பரிந்துரை ஜபங்களை ஏறெடுக்கிற போது அது கேட்கப்படுகிறது. ஒருவர் ஒருவருக்காக பரிந்து பேசுகிறோம் இறைவரிடம். நம் புனிதர்கள் சிறப்பாக அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஜபங்கள் அனைத்தையும் ஒன்றாக கூட்டி இதோ தந்தையிடம் அதை சமர்ப்பிக்கிறார். தந்தையாக இறைவன் அதை நமக்கு அருளுகிறார். இதுதான் தன்னுடைய பழியின் வழியாக, தன்னுடைய பாடுகளின் வழியாக நம்முடைய துன்பங்கள் வேதனைகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் ஒப்புக் கொடுத்து நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவம் நமக்கு சொல்லுவது. ஆக அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்தவர்களாக பரிந்துரை ஜபத்தினுடைய வல்லமை,
குறிப்பாக அன்னை மரியால் நமக்கு பரிந்துரைக்கின்ற பொழுது கிடைக்கிற அந்த வல்லமை, அது நம் வாழ்வுக்கு கிடைக்கிற ஒரு மகிமை, வாழ்வுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு அவள் பரிந்துரைத்து பேசுகிறார் என்கிற நம்பிக்கையை நாம் இன்றைக்கு பெற வேண்டும். நாமும் ஒருவர் ஒருவர் வாழுகிற போது எங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதோ, பிடிக்காத காரியங்கள், தேவையில்லா வேதனை குழப்பங்கள் இருக்கிறதோ, அவைகளை நினைத்து நாம் பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய மக்களாக, ஆபிரகாமின் மனநிலையை கொண்ட மக்களாக, மோயிசனின் மனநிலையை கொண்ட மக்களாக, நம் அன்னையின் மனநிலையை கொண்ட மக்களாக நாமும் பரிந்து பேசி ஜெபிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் புனிதர்களின் கூட்டத்தில் இடம்பெற தகுதி உடையவர்கள்தான். கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பரிந்து பேசி ஜபங்களை ஏறெடுக்க தகுதி பெற்றவர்கள்தான். இதை நாம் உணர வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்தவர்களாக நம் வாழ்வில், குறிப்பாக ஜப வாழ்வில், இந்த ஜபத்தினுடைய தன்மையை அறிந்து அதன் ஆற்றலை அறிந்து நாம் வாழ இந்த நாளிலே சிறப்பாக நம்மையும் நம் குடும்பங்களையும் கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தாய் பூண்டி புதுமை அன்னையினுடைய இதோ அருட்கரத்தை பெற்று, பரிந்துரையினால் ஆசீர்வாதங்களை பெற்று, இதோ இங்கு கூடி வந்திருக்கிற உன் பக்தர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ எத்தனையோ பரிந்துரைகள், இதோ நாங்கள் வேண்டி விரும்பி கேட்ட அனைத்தும் அன்னையினுடைய வழியாக நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வழங்கி இருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ பரிந்துரை ஜபத்தினுடைய ஆற்றலை, அதனுடைய வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன்னிப்பும் கருணையும் மிகுந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். நீர் ஒரு நிமிடம் ஒரு நொடி பொழுது உமது கோபம், ஆனால் உமது பொறுமையும் உமது ஆசீர்வாதங்களும் தோ அளவற்றது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு நொடி பொழுது கோபத்தை எங்களால் தாங்க முடியாது. இதோ நாங்கள் ஆபிரகாம் மோயிசன் அந்த ஒரு நொடி பொழுது கோபத்தை தணிப்பதற்காக பரிந்துரை ஜபங்களை ஏறெடுத்தார். எங்கள் மீது நீர் இரக்கமாயிரும், எங்கள் மீது நீர் கருணையாயிரும், எங்கள் மீது நீர் மன்னிப்பாக வழங்கி நீர் எங்களை ஆசீர்வதியும் என்கிற அந்த மனநிலையை இதோ ஆண்டவரே இந்த நாளிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதை நாங்கள் உணர்கிறோம். இது இங்கு வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட பரிந்துரைகளால் உம் திருக்கரங்களிலிருந்து இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், உம் திருக்கரங்களிலிருந்து கருணையை பெற்றிருக்கிறோம், மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், திருக்கரங்களிலிருந்து எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு பெற நாங்கள் இதோ கண்டிருக்கிறோம். இதை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிந்துரை நிமித்தமது ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாங்கள் இதோ நாங்களும் பரிந்து பேசுகிறோம். இதோ துன்பத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் உமது கோபத்திலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ இரக்கத்தை காட்டும், மன்னிப்பை வழங்கும், கருணையை காட்டும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் உடல் உள்ள ஆன்ம சுகங்களால் ஆண்டவரே இந்த நாளிலே ஆசீர்வதியும், பொருளாதார வளங்களால் இந்த நாளிலே ஆசீர்வதியும், ஞானம் புத்தி அறிவு பக்தி ஒழுக்கம் இவைகளால் இதோ பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், சிறுமியர், சிறுவர்கள், இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் இவர்களை நீர் ஆசீர்வதியும், மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் என்கிற திருக்கொடைகளால் இவர்களை நீர் ஆசீர்வதியும், தேவைகளில் வேண்டி நிற்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இதோ பல்வேறு தேவைகளின் நிமித்தம் இதோ இன்றைக்கு இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த தேவை என்பது ஆண்டவரே உமக்கு தெரியும், அது எதற்காக என்பது உமக்கு தெரியும், அதில் இருக்கிற அது நல்லது உமக்கு தெரியும். நிறைவாக இந்த மக்களுக்கு நீர் இந்த நாளிலே உமது ஆசீர்வாதமாக தாரும். பரிந்து பேசி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். எங்கள் தாயினுடைய இந்த பரிந்துரையின் நிமித்தம், இதோ அவளை நம்பி இருக்கிற எங்களுடைய பரிந்துரையின் நிமித்தம், இதோ உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் அனைத்தையும் கொடுத்து திருப்தியோடு அவர்கள் வாழ்க்கையில் வழி நடத்த ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்தின் அனைத்து அளவுக்காகவும் இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கிற மக்கள் நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும் அதனால் நாங்கள் முது அருளிலே வளர்ச்சியடையவும் அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல் வள பொறிந்திருக்கிறீர். சிறப்பாகவும் அடியாளாகிய எங்கள் தாய் கன்னிமரியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு நீர் தந்ததால் உமது இரக்கப்பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். உமது மகத்துவ திருமன் என்றென்னும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உமை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 போல இறைவனம் வானக தந்தையே, நின் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கு எல்லாம் ஊற்று. உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு சிடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் என் நினைவாக இதை செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக மறைத்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மறைத்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பதரும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி உண்டு சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எம் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் குறிப்பாக சிறப்பாக பூண்டி அன்னையின் திருத்தலத்தில் இணைந்து இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து செபிக்கின்ற அன்னையின் அத்துணை பக்தர்களையும் வழிபீடம் சூழ்ந்துள்ள குருக்கள் அனைவரையும் அருள் சகோதரிகளையும் இந்த ஆலயத்தின் நிரந்தர உபகாரிகளையும் உதவி செய்யக்கூடியவர்களையும் பணியாளர்களையும் இன்னும் பல்வேறு வேண்டுதல் விண்ணப்பங்களோடு பூண்டி என்னை எங்களுக்காக பரிந்து வீசுவார் என்ற மனநிறைவோடு காத்திருக்கின்ற எங்கள் அத்துணை பேரை நிரம்ப ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசேயப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியது. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார், எனவே நாம் துணிவுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் சமாதானத்தை தெரிவித்து மகிழ்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்கள் துன்பங்கள் நம் வேதனைகள் அனைத்தையும் போக்கி உடல் உள்ள ஆன்ம சுகங்களை நமக்கு அருளுபவர். இவர் மீது கொண்ட விசுவாசத்தினால் இன்று இந்த விருந்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஜெபிப்போமாக. அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய இந்த திருவிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மென்மேலும் அவராகவே மாறச் செய்தரலும். எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கி கொண்டு
ஒருவர் ஒருவர் ஏற்று ஒருங்கிணைந்து வாழ அருள்தாரும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியால் இடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளை அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகி இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் அவனாளை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கிற நீங்கள் ஆன்மீக வாழ்வில் மகிழ்ச்சியும் விண்ணக திருக்கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. மாதாவே சரணம் உங்கள் காதாரம் கண்ணி மாதாரம் கண்ணி மாதாவே சரணம் மா பாவம் எம்மை மேவாமல் மா பாவம் எம்மை மேவாமல் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரி தவரா நூற கண்டோ சில மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரி தவரா நூற ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் Thank you.